ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு நீதிமன்ற காவல் வழங்கி இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 22 மீனவர்களையும் வரும் 18ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ஊர் காவல் துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் 7 மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம். பாலாஜி, கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவருடைய விசைப்படகுகளையும் திரும்ப அளிக்கணும், விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டத்தை மீனவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மீனவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் 7 மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுகின்றனர். 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் கைது செய்துள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனவர்களையும் வருகின்ற 18ஆம் தேதி வரை சிறையில் அடைப்பதற்காக இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 22 பேருக்கு வரும் 18ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறி வந்து கொண்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம். பாலாஜி, 22 மீனவர்கள் கைது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் என்ற 4 விசைப்படகையும் அதிலிருந்து 29 மீனவர்களை கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்து அவர்களை தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்று அதிகமாக இருப்பதால் கைது செய்யப்பட்ட 29 மீனவர்களையும் தனிமைப்படுத்த இலங்கை அரசானது உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஊர்காவல்துறை அதாவது நெடுஞ்சாலை அருகே கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை வரும் 18ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மீனவர்களை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க உள்ளனர். எஞ்சிய 7 மீனவர்களை தலைமன்னார் சிறையில் ஆஜர்படுத்தப்பட்டு தலைமன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மன்னார் சிறையில் அழைப்பார்கள் என்று இலங்கை வட்டத்தில் ராமேஸ்வரம் தங்கச்சிமன்ற பகுதி மீனவர்களையும் மீனவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விசைப்படகுகளையும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளும் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழக மீனவர்களை 18ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமிழக மீனவர்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்களிடையே நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.